வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைய கனிமொழி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய மாநாடு மிகவும் முக்கியத்துவம் பார்க்கிறதா பார்க்கப்படுது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா மகளிர் சம்பந்தமான மாநாடு, மகளிர் இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது, இந்த மாநாடு திமுகவுக்கும் காங்கிரஸும் குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கிற கூட்டம். கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் சைலண்டாக இருக்கும்போது இந்த கூட்டத்தில் ஏற்கனவே எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மதிய உறவு கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கூட்டணி பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லும்போது கனிமொழியர்கள் சொல்கிறது கூட்டணி சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையும் இன்றைக்கி நடைபெறாது அப்படின்ட்டு ஒரே வரையிலே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக இதுக்கு பெருமளவில் கூட்டம் திரளணுங்கிறனால உங்களுக்கு தெரியும், கூட்டம் திரண்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேற்றே இந்த ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மிக பிரமாண்டமான அளவில் கூட்டம் கூடும். இது காங்கிரஸில் இப்போ 11 மணிக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. நான் பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து அங்கே கூட்டம் நடந்துகிட்ருக்குது. அவரவர்கள் அவரவர்கள் தரப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் பெரிய அளவுக்கு இந்த தொகுதி பங்கீடு இதெல்லாம் கேட்பாங்களா, எவ்வளோ சீட்டு நம்ம எவ்வளோ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்த கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட 2-3 பேர் ஒரு ஃபைலை கொடுக்க போகிறதாங்கலாம் சொன்னாங்க. ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஃபைலை ஏற்கனவே பிரியங்கா காந்தி ராகுல காந்தி கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான அதை நோட் பண்ணி வச்சிருக்கனால இன்னும் சில விவரங்களை சோனியா காந்தி கேட்கக்கூடும். இவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்கப்படாது. குறிப்பாக இதில் வந்து உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான செய்தி, காங்கிரஸ் கூட்டணி திமுக இந்த ரெண்டும் பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய கூட்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதிமுக கூட காங்கிரஸ் போகுது, விடுதலை சிறுத்தைகளோட போகுதுன்னு சொல்லும்போது அது இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜை இன்றைக்கி கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி பிரியங்கா காந்தியும் வந்தது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி அந்த 5 மாநில தேர்தல் அது சம்பந்தமாக மத்திய பிரதேச வேட்பாளர் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அதனால் அதில் பிஸியாக இருக்கிறனால இன்றைக்கி இவர்கள் வந்திருக்காங்க. இதில் பேசப்படக்கூடிய விஷயங்கள், திமுகவுக்கு பக்கபலமாக இன்னும் காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸுக்கு பக்கபலமாக திமுக இருக்கும். சனாதனத்தை பற்றிய பேச்சு சோனியா காந்திக்கு உடன்பாடான்னு பிரதமர் கேட்டதுக்கு பிறகு வரக்கூடிய கூட்டங்கிறனால கூடுதல் முக்கியத்துவம். ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தில் நிற்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கி உதயநிதி அவர்கள் வரவேற்பெல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு மேடையிலையும் அவங்க இருக்க போகிறாங்க. இன்றைக்கி திமுகவுக்கு மட்டுமல்ல காங்கிரஸுக்கும் இது இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி எண் மக்கள்லாம் போகும்போது காங்கிரஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அவர்களும், ஏன்னா ஒரு தொண்டர்கள் அப்படிங்கும்போது சும்மாவே அமைதியாக இருக்கிறத விட இப்போ எண் மக்கள் நிறைய பேர் ஆளை கூட்டு வராங்க, போக்குவரத்து ஏதோ பணப்புழக்கம் ஏதோ இருக்கணும். அந்த வகையில் காங்கிரஸ் அப்படியே குட்டமாக இருந்தது. இன்றைக்கி சோனியா காந்தி வர்றதுனால இந்த எல்லா ஊர்லேருந்து காங்கிரஸ்காரங்க வராங்க, அந்த பொங்க போகிறாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்குது காங்கிரஸுக்கு அப்படிங்கிற வகையில் காங்கிரஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த கூட்டணி விவகாரத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு 3-4 பேர் வந்து ஃபைலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே கிருஷ்ணசாமி ஒரு ஃபைலை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கட்சியில் அவங்க விஷ்ணு பிரசாத் அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். அதேமாதிரி ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் கொடுத்துட்டாங்க. அது உள்ளிட்ட செல்வ பரந்தகிட்டு 2-3 பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்குது. இன்னும் முழுமையான விவரம் கிடைக்கல. ஆனாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்தனும் கீத்தனும் இந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கட்சியில் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது சம்பந்தமாக மட்டும்தான் பேசுவாங்க, வேறு எதுவும் சம்பந்தமாக பேச மாட்டாங்க, இது முடிஞ்சு வேணால் டெல்லிக்கு வேணாவே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் தெரியுது. இந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாங்க சோனியா காந்தி மிக உற்சாகமாகவே இருக்கிறார், இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்கு திமுக கொடுத்துருக்குது. எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி கனிமொழிக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், தொடர்ந்து கனிமொழி புறக்கணிக்கப்படுகிறாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திமுக, ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பிரச்சாரமும் ஒரு மிக மிக முக்கியம். ஏன்னா பெண்களுக்கு எதிராக 33% கொடுத்துட்டோம் அப்படின்னு பிஜேபி சொல்லும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி திமுகவின் பெண்கள் முகமாக இருக்கக்கூடிய கனிமொழினா சொல்லலாம். முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரோட பொண்ணுங்கும் போது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா வந்து டிசம்பர் மாதம் உதயநிதி, அதாவது திமுகவில் சொல்கிற மாதிரி முதல்ல அப்பாவுக்கு கூட்டம் நிறைய நடத்தியாச்சு, அடுத்து வந்து அவங்க தங்கச்சிக்கு, அடுத்து வந்து பையனுக்கு, இப்படி வர கூட்டம் எல்லாத்துக்கும் சமமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கும் வந்து இவங்களுக்கு தனி அவங்களுக்கு ஆதரவாளர்கள் அப்படிலாம் இல்லைங்கும் போது இது கனிமொழி ஆதரவாளர்களுக்கு ஒரு உற்சாகம். இன்னொன்று, கனிமொழிகளை மையப்படுத்தி நடக்கிறதுனால அந்த பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினா கூட அங்கே பெண்களின் முகமாக யாரும் இல்லை அதிமுகவில், முதல்ல ஜெயலலிதா இருந்தாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் கனிமொழி அவர்களை பற்றி 1000 சொன்னாலும் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு, பெண்கள் பிரச்சனை பற்றி பேசிய பேச்சு, அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அதனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சில வேறு முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கூட்டமாக தான் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.